thank you வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் பதினான்காவது அலகாகிய நேர்கோட்டு பற்றி விரிவாக கற்க உள்ள தளவுருக்கள் தொடர்பான கேத்திர கணித எண்ண கருக்களை அடிப்படையாக கொண்டு அன்றாட வாழ்க்கை பணிகளுக்கு தேவையான முடிவுகளை எடுப்பர் தேர்ச்சி மட்டம் இருபத்தி மூன்று ஒன்று பல்வேறு பண்புகளை அடிப்படையாக கொண்டு முக்கோணிகளை வகைப்படுத்துவர் வடிவ தேர்ச்சி மட்டம் இருபத்தி மூன்று தசம் இரண்டு வடிவங்களுக்கேற்ப பல்கோணிகளை வகைப்படுத்துவர் இதற்குரிய கற்றல் பேறுகளாவன நேர்கோட்டு துண்டங்களால் சூழப்பட்ட மூடிய ஒரு தள உருவம் பல்கோணி என்பதை அறிந்து கொள்வர் நேர் விளிம்பை பயன்படுத்தி வெவ்வேறு பல்கோணிகளை விரைவர் மேலும் கற்றல் பேறுகள் ஒவ்வொரு அகக்கோணத்தினதும் பெருமன் நூற்றி எண்பது பாகையிலும் குறைவாக உள்ள பல்கோணியை பல்கோணி என அறிந்து கொள்வர் ஒரு அகக்கோணமாவது நூற்றி எண்பது பாகையிலும் கூடிய பருமனை கொண்டதாக அமையும் பல்கோணி குவிவு பல்கோணி என அறிந்து கொள்வர் மேலும் பக்கங்களின் நீளம் சமனாகவும் கோணங்களின் பருமன் சமனாகவும் உடைய பல்கோணி ஒழுங்கான பல்கோணி என அறிந்து கொள்வர் தரப்பட்டுள்ள பல்கோணிகளை குவிவு பல்கோணி குழிவு பல்கோணி ஒழுங்கான பல்கோணி ஒழுங்கற்ற பல்கோணி என காரணம் கூறி வகைப்படுத்தலில் ஈடுபடுவர் அடுத்து ஒரு குழிவு பல்கோணியும் ஒழுங்கான பல்கோணியாக அமையாது என்பதற்கு காரணங்களை கூறுவர் சரி மாணவர்களே பாருங்கள் நீங்கள் உங்கள் சூழலில் காணப்படும் தரை சுவர் என்பவற்றில் இவ்வாறான அலங்காரங்களை கவனித்திருப்பீர்கள் பாருங்கள் இங்கே முதலில் காட்டப்பட்டுள்ளது தரையில் உள்ள ஒரு அலங்காரம் இந்த தரையில் உள்ள அலங்காரம் ஒரு தள தான் அங்கே ஆக்கப்பட்டுள்ளது நிற வேறுபாட்டினால் வேறுபடுத்தப்பட்டுள்ளது அடுத்த இரண்டாவது இந்த உருவிலும் அவ்வாறே தள உரு பெரிய தள உரு சிறிய தள உருக்கள் பயன்படுத்தப்பட்டு இவ்வாறான அலங்காரம் ஆக்கப்பட்டுள்ளது நிற வேறுபாட்டுடன் அடுத்த இந்த மூன்றாவது படத்திலே சுவர் அந்த சுவரிலேயே பேருங்கள் ஒரு தல உருவம் பல தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அங்கே அந்த தள உருவத்தை வேறுபடுத்துவதற்காக இடையிலே கோடுகள் காட்டப்பட்டுள்ளன எனவே இவ்வாறான தள உருக்களை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இது பல விதமான நிற வேறுபாடுகளை கொண்ட அலங்காரங்களை எங்களால் ஆக்க முடியும் இங்கே அந்த தள உருக்கள் பல வடிவங்களில் அமைந்துள்ளதை உங்களால் காண முடிந்தது அதனை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது இந்த அழகிலே விரிவாக கற்க உள்ளோம் பாருங்கள் அதிலே நாங்கள் முதலில் கற்க ஒரு மூடிய நேர்கோட்டு தள உருவை எவ்வாறு ஆக்க முடியும் அங்கே முக்கியமான விடயம் மூடிய நேர்கோட்டு தள உரு வளைந்த கோடு அல்ல நேர்கோட்டு தள உரு ஆகவே நாங்கள் நேர்கோடுகளை பயன்படுத்தி மூடிய தள உரு ஒன்றை ஆக்குவது எவ்வாறு என பார்ப்போம் முதலில் பாருங்கள் ஒரு நேர்கோட்டை கொண்டு எங்களால் மூடிய தளவுருவை ஆக்க முடியுமா இல்லை இங்கே பாருங்கள் ஒரு நேர்கோட்டு காட்டப்பட்டுள்ளது இந்த நேர்கோட்டினால் மூடிய தளவுருவை ஆக முடியாது இரண்டாவது நேர்கோட்டையும் விரைந்து பார்ப்போம் இங்கே இரண்டாவது நேர்கோடும் வரையப்பட்டது ஆனால் மூடிய தளவுருவை ஆக முடியவில்லை மூன்றாவது நேர்கோடு ஒன்றை விரைவோம் இப்பொழுது எங்களால் மூடிய தளவுருவொன்றை ஆக முடிந்தது இங்கே நேர்கோட்டு பக்கங்களாலே இந்த மூடிய நேர்கோட்டு தளவுரு ஆக்கப்பட்டுள்ளது எனவே பேருங்கள் ஆக குறைந்தது எங்களுக்கு மூன்று நேர்கோட்டு துண்டங்களால் தான் ஒரு மூடிய நேர்கோட்டு தள உருவை ஆக்க முடியும் என்ற முடிவுகளால் வெற முடியும் எனவே இது ஒரு முக்கியமான விடயம் ஆக குறைந்தது மூன்று நேர்கோட்டு துண்டங்களாலேயே ஒரு மூடிய நேர்கோட்டு தள உருவை ஆக்க முடியும் இதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது பல்கோணிகள் என்பதை பற்றி கற்போம் பாருங்கள் பல்கோணிகள் எனும் பொழுது இங்கே முதலில் மூன்று நேர்கோட்டு துண்டங்களால் ஆக்கப்பட்ட மூடிய நேர்கோட்டு தளவுரு காட்டப்பட்டுள்ளது அதன் பெயரை நாங்கள் பார்த்தால் முக்கோணி என அமையும் இங்கே மூன்று நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்ட மூடிய நேர்கோட்டு தளவுரு காட்டப்பட்டுள்ளது அதே போல இங்கே பாருங்கள் நான்கு நேர்கோட்டு பக்கங்களால் ஆக்கப்பட்ட ஒரு மூடிய நேர்கோட்டு தளவுரு காட்டப்பட்டுள்ளது இந்த நான்கு நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்ட இந்த மூடிய தள உருவை இன்னொரு விதமாகவும் நாங்கள் ஆக்க முடியும் பாருங்கள் இங்கேயும் நான்கு நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்டுள்ளது எனவே இரண்டு உருக்களுமே நான்கு நேர்கோட்டு பக்கங்களால் தான் அடைக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டும் வேறு வேறு விதமாக அடைக்கப்பட்டுள்ளது மூடிய தள உரு எனவே இந்த நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்ட இந்த நேர்கோட்டு தள உருவை நாங்கள் நாற்பக்கல் என அழைத்துக் கொள்வோம் அதே போல ஐந்து நேர்கோட்டு பக்கங்களை பாருங்கள் இவ்வாறும் அமைக்க முடியும் இதே போல இன்னொரு முறையிலும் ஐந்து நேர்கோட்டு பக்கங்களால் மூடிய நேர்கோட்டு தளவுருவை ஆக்க முடியும் இந்த இரு உருக்களிலுமேயே ஐந்து நேர்கோட்டு பக்கங்களால் தான் இந்த மூடிய நேர்கோட்டு தளவுரு ஆக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே ஐந்து பக்கங்களை கொண்டுள்ளபடியால் இந்த நேர்கோட்டு தளவுருவை நாங்கள் ஐங்கோணி என அழைக்க முடியும் எனவே மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களினால் மூடப்பட்ட நேர்கோட்டு தளவுரு கல்கோணி எனப்படும் இதிலிருந்து நாங்கள் பல்கோணி என்பதற்கு வரவிலக்கணம் கூறுகின்றோம் அதாவது முதலில் நாங்கள் பார்த்தது ஆக குறைந்தது மூன்று நேர்கோட்டு பக்கங்களாலேயே ஒரு மூடிய நேர்கோட்டு தளவுருவை ஆக்க முடியும் எனவே அதிலிருந்து நாங்கள் பல்கோணிக்கு வரவிலக்கணத்தை கொடுக்கின்றோம் மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நேர்கோட்டு துண்டங்களினால் மூடப்பட்ட ஒரு நேர்கோட்டு தளவுருவைத்தான் தான் நாங்கள் பல்கோணி என்போம் இனி இந்த பல்கோணியின் பக்கங்கள் உச்சிகள் கோணங்கள் என்பவை பற்றி ஆராய்வோம் பாருங்கோ அந்த பல்கோணியிலே நாங்கள் முதலில் ஒரு முக்கோணியை எடுத்துக்கொள்வோம் அந்த பல்கோணியில் முக்கோணியை முதலில் தெரிவு செய்து உதாரணமாக இவ்வாறு ஏனிய நேர்கோட்டு தளவுருவம் அமையும் இப்பொழுது நாங்கள் இந்த முக்கோணிக்குரிய இந்த பக்கங்கள் உச்சிகள் கோணங்கள் என்பவை பற்றி பார்ப்போம் இதிலே பேரங்கள் இந்த முக்கோணியின் பக்கங்கள் எத்தனை அமைந்துள்ளன இங்கே அம்புக்குறிகளால் காட்டப்பட்டுள்ளது இதிலே ஒரு பக்கம் அமைந்துள்ளது இங்கே ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம் ஆகவே எத்தனை பக்கங்கள் அமைந்துள்ளது இந்த முக்கோணிக்கு பக்கங்களின் எண்ணிக்கை மூன்று அதே போல முக்கோணிக்கு உச்சிகளின் எண்ணிக்கையை பார்ப்போம் பேரங்கள் இந்த நேர்கோட்டு துண்டங்கள் சந்திக்கும் புள்ளிகள் இங்கே ஒரு புள்ளி உச்சி அதே போல இங்கே ஒரு புள்ளி உச்சி இங்கே ஒன்று உச்சி ஆகவே மூன்று உச்சிகள் அமைகின்றன எனவே முக்கோணி ஒன்றிற்கு உச்சிகளின் எண்ணிக்கை இதே பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த உச்சி ஒரு உச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு உச்சியில் இந்த நேர்கோட்டு துண்டங்களால் அடைக்கப்பட்ட அந்த பகுதி இதுதான் கோணம் அவ்வாறு மூன்று கோணங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த முக்கோணிக்கு பக்கங்களின் எண்ணிக்கை மூன்று உச்சிகளின் எண்ணிக்கை மூன்று அவ்வாறே கோணங்களின் எண்ணிக்கையும் எத்தனையாக அமைகின்றது மூன்று எனவே இதிலே பாருங்கள் ஒரு முக்கியமான விடயம் இந்த முக்கோணி எனும் பல்கோணியை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அங்கே பக்கங்களின் எண்ணிக்கையும் மூன்று உச்சிகளின் எண்ணிக்கையும் மூன்று கோணங்களின் எண்ணிக்கையும் மூன்று எனவே எண்ணிக்கைகள் சமனாக அமைகின்றன இந்த எண்ணிக்கைகள் பக்கங்களின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கை கோணங்களின் எண்ணிக்கை இந்த மூன்று எண்ணிக்கைகளும் சமனாக அமைகின்றன இந்த முக்கோணிக்கு இவ்வாறே எல்லா பல்கோணிகளுக்கும் அவற்றின் பக்கங்களின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கை கோணங்களின் எண்ணிக்கைகள் சமனாக அமையும் எனவே நாங்கள் அந்த பக்கங்கள் உச்சி கோணம் என்பவற்றை விரிவாக பார்த்தால் முதலில் பக்கங்கள் என்பதை பார்ப்போம் பல்கோணியின் ஒவ்வொரு கோட்டு துண்டமும் அவற்றின் பக்கங்கள் ஆகும் நீங்கள் பார்த்தீர்கள் உருவில் அந்த பல்கோணியை ஆக்கியுள்ள அந்த நேர்கோட்டு துண்டங்கள் அந்த நேர்கோட்டு துண்டங்களைத்தான் நாங்கள் பக்கங்கள் என அழைத்தோம் அதே போல இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளிதான் உச்சி ஆகும் அந்த நேர்கோட்டு தல உருவிலே இரண்டு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளி ஒவ்வொன்றும் உச்சியாக அமைந்தது அதே போல மூன்றாவது உடையம் கோணம் ஆஹ் ஒரு பல்கோனியின் ஒவ்வொரு உச்சியிலும் அமைந்துள்ள இரு பக்கங்களால் அடைக்கப்பட்ட பகுதி அந்த ஒவ்வொரு உச்சியையும் பார்த்தீர்கள் அந்த ஒவ்வொரு உச்சியும் இரண்டு பக்கங்களால் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த பக்கங்களால் அடைக்கப்பட்ட பகுதிதான் கோணம் என அழைக்கப்படும் இப்பொழுது பயிற்சி ஒன்றை பார்ப்போம் இங்கே பக்கங்களின் எண்ணிக்கை பல்கோணியின் பெயர் கோணங்களின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கை என்பவற்றை பார்ப்போம் முதலில் பக்கங்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தரப்படுகின்றது மூன்று என ஆகவே அந்த மூன்று பக்கங்களைக் கொண்ட பல்கோணியின் பெயர் என்ன முக்கோணி அந்த முக்கோணிக்கு கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை மூன்று உச்சிகளின் எண்ணிக்கை மூன்று இது முன்னரே நாங்கள் பார்த்த விடியம் அதே போல நான்கு பக்கங்களின் நான்கு பக்கங்களை கொண்ட உருவத்தை நாங்கள் இப்பொழுது வாய்ப்போம் நேர்கோடு தள உருவ ஆகவே பக்கங்களின் எண்ணிக்கை நான்கு என தரப்பட்டுள்ளது இத பல்கோணியின் பெயர் நாற்பக்கல் கோணங்களின் எண்ணிக்கை நான்கு உச்சிகளின் எண்ணிக்கை நான்கு அதே போல ஐந்து பக்கங்களின் எண்ணிக்கையை தரப்பட்டால் பல்கோணியின் பெயர் ஐங்கோணி கோணங்களின் எண்ணிக்கை ஐந்து உச்சிகளின் எண்ணிக்கை ஐந்து அதே போல பக்கங்களின் எண்ணிக்கை ஆறு என தெரப்பட்டால் ஆறு பக்கங்களை கொண்ட பல்கோணியின் பெயர் எவ்வாறு அமையும் அறு கோணி அதன் கோணங்களின் எண்ணிக்கை ஆறு உச்சிகளின் எண்ணிக்கை ஆறு ஏழு பக்கங்கள் அமைந்தால் எழு கோணி கோணங்களின் எண்ணிக்கை ஏழு உச்சிகளின் எண்ணிக்கை ஏழு எட்டு பக்கங்கள் அமைந்தால் அதன் பெயர் எண்கோணி கோணங்களின் எண்ணிக்கை எட்டு உச்சிகளின் எண்ணிக்கை எட்டு ஒன்பது பக்கங்கள் அமைந்தால் பல்கோணியின் பெயர் நவகோணி அங்கே கோணங்களின் எண்ணிக்கை ஒன்பது உச்சிகளின் எண்ணிக்கை ஒன்பது அதே போல இறுதியாக பத்து பக்கங்கள் அமைந்தால் பல்கோணியின் பெயர் என்ன தசகோணி கோணங்களின் எண்ணிக்கை பத்து உச்சிகளின் எண்ணிக்கை பத்து ஆகவே பாருங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இங்கே பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனையோ அதற்கேற்ப அந்த பல்கோணியின் பெயர்கள் மூன்று பக்கங்களைக் கொண்டது முக்கோணி நான்கு பக்கங்களைக் கொண்டது நாற்பக்கல் ஐந்து பக்கங்களைக் கொண்டது ஐங்கோணி ஆறு பக்கங்களைக் கொண்டது அருகோணி ஏழு பக்கங்களைக் கொண்டது எழுகோணி எட்டு பக்கங்களை கொண்டது எண்கோணி ஒன்பது பக்கங்களைக் கொண்டது நவகோணி பத்து பக்கங்களை கொண்டது தசகோணி பேர் முதலில் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் பல்கோனியின் பெயர் அதே போல இன்னும் மேலதிகமான விடயம் பல்கோனியின் பக்கங்களின் எண்ணிக்கை கோணங்களின் எண்ணிக்கை உச்சிகளின் எண்ணிக்கை இந்த மூன்று எண்ணிக்கைகளும் எப்பொழுதும் சமனாக அமையும் அதுவும் ஒரு முக்கியமான விடயம் அடுத்ததாக பல்கோனியொன்றின் அகக்கோணம் என்பது பற்றி பார்ப்போம் ஒரு பல்கோனியில் அகக்கோணம் என்றால் எதை நாங்கள் அகக்கோணம் என அழைப்பது ஒன்றின் உச்சியில் உட்புறமாக அமைந்துள்ள கோணமானது ஒரு எடுத்துக்கொண்டால் இங்கே நாங்கள் உதாரணமாக முக்கோணியை எடுத்துக்கொள்கிறோம் இந்த முக்கோணியில் உச்சிகள் மூன்று உள்ளன அதில் ஒரு உச்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த உச்சியில் கோணம் அமைவதை முதலில் நாங்கள் பார்த்தோம் கோணம் எவ்வாறு அமைகின்றது அந்த இரண்டு நேர்கோட்டு பக்கங்களால் அந்த உச்சியில் அடைக்கப்பட்ட பகுதி கோணம் என பார்த்தோம் அந்த கோணம் இந்த முக்கோணியின் உட்புறமாக அமைந்துள்ள பொழுது அது முக்கோணிக்கு மட்டுமல்ல எல்லா பல்கோணிக்கும் இந்த உச்சியில் உட்புறமாக அமைந்துள்ள அந்த கோணமானது அகக்கோணம் என அழைக்கப்படும் இனி நாங்கள் இந்த பல்கோணிகளின் வகைகளை பார்ப்போம் பல்கோணிகளின் வகைகள் எவ்வாறு பல்கோணிகள் வகைப்படுத்தப்படுகின்றன இங்கே நாங்கள் முன்னர் கற்ற விடயத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து இந்த பல்கோணிகளை வகைப்படுத்துவோம் பேருங்கள் மூன்று பக்கங்களால் மூன்று நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்டது இது முக்கோணி அடுத்தது நான்கு நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்ட நாற்பக்கல் இருவிதமாக அமைகின்றன அதே போல ஐந்து நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்படும் இந்த நேர்கோட்டு தள ஒரு ஐங்கோணி அதுவும் இரண்டு விதமாக அமைகின்றது அதே போல ஆறு நேர்கோட்டு துண்டங்களால் அமைக்கப்பட்ட அறுகோணி தலைவரு அதுவும் இரண்டு வகையாக அமைகின்றது பல்கோணிகளை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பண்பின் அடிப்படையில் இப்பொழுது வகைப்படுத்துவோம் நீங்களே பார்க்கும் பொழுது விளங்கிக் கொள்ள முடியும் இதிலே சில பல்கோணிகள் ஒரு வித்தியாசமாக அமைகின்றன அதை பார்த்து கொண்டால் இந்த நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்ட இந்த பல்கோணியை பயருங்க நாற்பக்கல் இந்த நாட்பக்கல் வேறொரு விதமாகவும் அதே போல அதற்கு அருகிலுள்ள நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்ட இந்த நாட்பக்கள் இன்னொரு விதமாகவும் அமைகின்றன அதே போல ஐந்து பக்கங்களால் அடைக்கப்பட்ட உருவத்திலேயும் அவ்வாறே உள்ளது ஆறு பக்கங்களால் அடைக்கப்பட்ட உருவத்திலேயும் அவ்வாறே உள்ளது இதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது இந்த பல்கோணிகளை பார்த்தால் வகையை பாருங்கள் முதலில் நாங்கள் இவ்வாறு நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்ட இந்த பல்கோணியை எடுத்துக்கொள்வோம் அதாவது நாட்பக்கல் எடுத்துக்கொள்வோம் அந்த நாட்பக்கலின் உட்புறமாக ஒரு புள்ளியை நாங்கள் எடுப்போம் இன்னும் ஒரு புள்ளியையும் நாங்கள் தெரிவு செய்வோம் அதாவது இந்த நாட்பக்கலின் உட்புறமாக உள்ள எங்களுக்கு விருப்பமான ஏதாவது இரண்டு புள்ளிகளை தெரிவு செய்து அந்த இரண்டு புள்ளிகளையும் நாங்கள் ஒரு நேர்கோட்டினால் இணைக்கும் பொழுது அந்த நேர்கோட்டு அந்த நேர்கோட்டு பகுதி அந்த பல்கோனியின் உள்ளேயே அமைந்துள்ளது பாருங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த இரண்டு புள்ளிகளை வேறு எங்கும் தெரிவு செய்து கொள்ளலாம் எவ்வாறு தெரிவு செய்தாலும் அந்த இரண்டு புள்ளிகளையும் நீங்கள் இணைக்கும் பொழுது பெறப்படும் நேர்கோடும் அந்த பல்கோனியின் உள்ளினேயே அமைந்துள்ளது அதே போல ஐங்கோணியையும் எடுத்துக்கொள்வோம் ஐங்கோணியிலும் அதன் உட்புறமாக இரண்டு புள்ளிகளை தெரிவு செய்து அந்த இரண்டு புள்ளிகளை இணைக்கும் பொழுது ஒரு நேர்கோடு புறப்படுகின்றது அந்த நேர்கோட்டையும் பேரங்கள் அந்த ஐங்கோணியின் உட்புறமாகவே அமைந்துள்ளது இன்னொரு விதமாக நோக்கினால் அந்த புள்ளிகள் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு அந்த பல்கோணியின் எந்த பக்கத்தையும் இடைவெட்டவில்லை ஆகவே இவ்வாறான பண்பில் அமையும் பல்கோணிகளை நாங்கள் குவிவு பல்கோணிகள் என அழைப்போம் அந்த பண்பு என்ன திரும்பவும் நாங்கள் பார்த்தால் இந்த ஒரு பல்கோணியின் உட்புறமாக அமையும் ஏதாவது இரண்டு புள்ளிகளை தெரிவு செய்து அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் பொழுது புறப்படும் நேர்கோடானது இந்த பல்கோனியின் உள்ளினை உள்ளேயே அமைவதாகவும் அல்லது அந்த பல்கோணியின் பக்கங்களை வெட்டாமலும் இருந்தால் அதனை நாங்கள் குவிவு பல்கோணி என அழைப்போம் எனவே அதிலிருந்து நாங்கள் குவிவு பல்கோணி என்பதற்குரிய ஒரு வரவிலக்கணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பேரங்கள் அது குறிப்பிடப்பட்டுள்ளது பல்கோணி ஒன்றினுள் அமையும் எந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடானது பல்கோணியின் பக்கங்களை இடைவிட்டாமல் பல்கோணியினுள் அமைந்தால் அது குவிவு பல்கோணி எனப்படும் ஆகவே பாருங்கள் அந்த புள்ளிகளை நீங்கள் தெரிவு செய்து அந்த புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடானது பல்கோனியின் பக்கங்களை இடைவிட்டாமல் பல்கோனியின் உள்ளேயே அமைந்துள்ளதன் அமைந்தால் அதை நாங்கள் குவிவு பல்கோணி என அழைப்போம் இதே போல நாங்கள் பார்த்தமல்லா முதல் வேறு விதமாக அமைந்த பெல்கோனி அதாவது இதிலே பேரங்கள் ஐந்து பக்கங்களால் அடைக்கப்பட்ட இந்த ஐங்கோணி இன்னொரு விதமாக காட்டப்பட்டுள்ளது இந்த ஐங்கோணியிலும் நாங்கள் இப்பொழுது இரண்டு புள்ளிகளை தெரிவு செய்வோம் உட்புறமாக இங்கே ஒரு புள்ளி அடுத்ததாக இன்னும் ஒரு புள்ளி தெரிவு செய்கின்றோம் இந்த இரண்டு புள்ளிகளையும் இப்பொழுது இணைத்து பார்த்தால் பேரங்கள் அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கூடு இரண்டு விதமாக அமைகின்றது ஒன்று அந்த பல்கோனியின் உள் அமையவில்லை வெளியே அமைந்துள்ளது அந்த நேர்கோடு வெளியேயும் சென்று விட்டது அதே போல இந்த பல்கோணியின் பக்கங்களையும் இடைவெட்டி செல்கின்றது அவ்வாறு இன்னும் ஒரு பல்கோணியையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அந்த பல்கோணியிலும் இரண்டு புள்ளிகளை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடானது இந்த பல்கோணிக்கு வெளியிலே சென்று விட்டது ஒரு பகுதி அந்த நேர்கோடின் ஒரு பகுதி பல்கோணிக்கு வெளியிலே அமைந்துள்ளது அதே நேரம் அந்த பல்கோணியின் பக்கங்களையும் இடைவெட்டி செல்கின்றன எனவே பேரங்கள் இது இன்னொரு விதமான பல்கோணிகள் அதனை நாங்கள் குழிவு பல்கோணிகள் என அழைக்கின்றோம் அங்கே குவிவு பல்கோணிகளுக்கு என்ன விதமாக அந்த புள்ளிகளை தெரிவு செய்து நேர்கோட்டை இணைக்கும் போது நடைபெற்ற விடயங்கள் இங்கே இன்னொரு விதமாக அமைகின்றது எவ்வாறு பல்கோணி உள்ள அமையும் எந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடானது பல்கோனியின் பக்கங்களை இடைவெட்டுவதுடன் பல்கோணியின் அமையாவிடின் அது குழிவு பல்கோணி இரண்டு விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் பல்கோனியின் பக்கங்களை இடைவெட்டுகின்றன பேரங்கள் பல்கோனியின் பக்கங்களை இடைவெட்டுகின்றன ஒன்று அடுத்தது பெல்கோனியில் அமையாது விடின் பெல்கோனியின் உள் அமையாமல் வெளியேயும் அமைகின்றது ஆகவே நாங்கள் இரண்டு விதமாக குவிவு பல்கோணிகள் குழிவு பெல்கோணிகளை பார்த்தோம் ஆனால் இவ்வாறு நீங்கள் குவிவு பெல்கோணி குழிவு பல்கோனியை இனங்காண்பது கொஞ்சம் கடினமான முறை ஏனென்றால் இந்த புள்ளிகளை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது சரியாக தெரிவு செய்யாவிட்டால் இந்த விடயம் உங்களுக்கு பிள்ளையான ஒரு கருதுகோளை தரும் ஆகவே இதற்கு எளிமையான ஒரு முறையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இந்த குவிவு பல்கோணி குழிவு பல்கோணிகளை இனங்காண்பதற்கு பேருங்கள் இங்கே ஒரு முக்கோணி காட்டப்பட்டுள்ளது இந்த முக்கோணியில் மூன்று அக கோணங்கள் அமைந்துள்ளன இங்கே அடுத்த நாட்பக்கல் நாட்பக்கலிலும் நான்கு அக கோணங்களும் ஐங்கோணி ஆறு கோணி என்பவற்றிலும் அகக்கோணங்கள் காட்டப்பட்டுள்ளன நாங்கள் கற்ற அந்த அகக்கோணத்தின் அடிப்படையில் இப்பொழுது குவிவு பல்கோணி குழிவு பல்கோணி என்பவற்றை இலகுவாக இனங்காண முடியும் இங்கே பாருங்கள் அதற்காகத்தான் அக கோணங்கள் காட்டப்பட்டுள்ளன இந்த அகக்கோணங்களை நீங்கள் அவதானித்து பார்த்தால் ஒன்றில் இந்த அகக்கோணங்கள் என்ன வகையைச் சார்ந்தவையாக அமைந்துள்ளன என பாருங்கள் ஒன்றில் கூர்ங்கோணமாக அமைந்திருக்கும் அல்லது செங்கோணமாக அமைந்திருக்கும் அல்லது விடிகோணமாக அமைந்திருக்கும் இந்த மூன்று வகையான கோணங்கள் மட்டும்தான் இந்த பல்கோணிகளில் அமைந்திருக்கும் விட வேறு விதமாக அங்கே கோணங்கள் அமையாது இவ்வாறு கூர்ங்கோணம் செங்கோணம் விடிகோணம் இந்த கோணங்கள் மட்டும் இந்த மூன்று கோணங்களில் ஆஹ் அமையும் பல்கோணிகள் அதாவது இந்த கூர்ங்கோணம் செங்கோணம் விடிகோணம் ஆகிய கோண வகைகளை கொண்ட இந்த பல்கோணிகளைத்தான் நாங்கள் எவ்வாறு அழைப்போம் கூவிவு பல்கோணிகள் என அழைப்போம் இங்கே இவை மட்டும்தான் அமைந்திருக்கும் அதே போல நாங்கள் பார்த்த மற்ற பல்கோணிகளை ஆராய்ந்து பார்த்தால் பாருங்கள் இந்த மூன்று பல்கோணிகளையும் பேருங்கள் இது ஒரு நாட்பக்கல் இது ஐங்கோணி அது அறுகோணி அதாவது நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்டது ஐந்து பக்கங்களால் அடைக்கப்பட்டது ஆறு பக்கங்களால் அடைக்கப்பட்டது இங்கே பேருங்கள் இந்த அகக்கோணம் முக்கியமான அகக்கோணங்கள் ஒவ்வொரு உருவிலும் காட்டப்படும் ஒவ்வொரு நேரோடு தள உருவிலும் காட்டப்படும் இங்கே பார்த்தால் இந்த அகக்கோணத்தை வடிவாக நீங்கள் அவதானித்து பார்த்தால் நாங்கள் முன்னர் பார்த்த கூறுங்கோணம் செங்கோணம் விதிகோணமாக அமையாமல் இன்னொரு விதமான கோணம் இந்த வகைய கோணம் என்னவாக இருக்கும் நேர்கோணத்திலும் கூடிய கோணம் பின்வலை கோணம் பாருங்கள் இங்கே ஒரு பின்வலை கோணம் உள்ளது இந்த ஐங்கோணியிலும் ஒரு பின்வலை கோணம் உள்ளது அந்த ஆர்கோணியில் இரண்டு பின்வலை கோணங்கள் உள்ளன ஆகவே ஒரு பின்வளை கோணம் அமைந்து விட்டாலே இந்த பல்கோணி குவிவு பல்கோணியாக அமையாமல் குழிவு பல்கோணியாக அமையும் ஆகவே இவற்றை நாங்கள் குழிவு பல்கோணிகள் என அழைப்போம் ஆகவே இந்த குழிவு பல்கோணிகளில் உள்ள விசேட அம்சம் பேருங்கள் கூர்ங்கோணம் செங்கோணம் விதிகோணம் ஆகிய கோணங்களுடன் பின்வளை கோணமும் அமைந்தால் அதனை நாங்கள் குழிவு பல்கோணி என அழைப்போம் ஆகவே கூர்ங்கோணம் செங்கோணம் விதிகோணத்தோட பின்வலை கோணம் ஒரு பின்வலை கோணம் அமைந்தாலே போதும் அது உடனே குழிவு பல்கோணியாக மாறிவிடும் ஆனால் நாங்கள் முன்னர் பார்த்த குவிவு பல்கோணியை பார்த்தால் தெரியும் அங்கே கோணம் ஒன்றுமே அமையாது ஆகவே அங்கே கூர்ங்கோணம் செங்கோணம் விரிகோணம் மட்டும்தான் அமைந்தபடியால் குவிவு பல்கோணி என அழைத்தோம் ஆனால் இங்கே கூர்ங்கோணம் செங்கோணம் விரிகோணம் என்பவற்றுடன் கோணமும் அமைந்துள்ளபடியால் இதனை நாங்கள் குழிவு பல்கோணி என அழைக்க முடியும் எனவே நாங்கள் இந்த அகக்கோணத்தை பயன்படுத்தி அகக்கோணத்தின் வகையை பயன்படுத்தி இலகுவாக குவிவு பல்கோணிகளையும் குழிவு பல்கோணிகளையும் கண்டுகொள்ள முடியும் அதிலிருந்து அதற்குரிய ஒரு வரவிலக்கணம் தரப்பட்டுள்ளது பல்கோணி ஒன்றின் ஒரு அகக்கோணமேனும் பின்வலை கோணமாக அமையாது விடின் அது குவிவு பல்கோணி ஆகும் அடுத்ததாக பல்கோணியொன்றில் ஒரு அகக்கோணமேனும் பின்வலை கோணமாக அமைந்திருப்பின் அது குழிவு பல்கோணி ஆகும் சொல்லப்பட்டது ஒரு அகக்கோணமேனும் பின்வலை கோணமாக அமைந்திருப்பின் என்றதன் அர்த்தம் அங்கே ஒரு அகக்கோணம் பின்வலை கோணமாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அகக்கோணங்கள் பின்வலை கோணமாக இருக்கலாம் அவ்வாறு உள்ள பல்கோணிகளை நாங்கள் குழிவு பல்கோணி என அழைப்போம் சரி மாணவர்களை நாங்கள் அடுத்த இன்னொரு விடயத்திற்கு செல்வோம் ஒழுங்கான பல்கோணி அங்கே பாருங்கள் ஒழுங்கான என்ற ஒரு சொல் சேர்க்கப்பட்டுள்ளது பல்கோனி என்பதுடன் ஒழுங்கான எனும் சொல் சேர்க்கப்பட்டுள்ளது அங்கே ஒழுங்கான என்பதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம் பல்கோணி பொழுது அங்கே பக்கங்கள் கோணங்கள் தான் முக்கியமாக பங்கு பெற்றுகின்றன அந்த பக்கங்களின் நீளங்கள் அல்லது கோணங்களின் பருமன்கள் சமனாக அமைந்தால் ஒன்றுக்கொன்று சமனாக அமைந்தால் அவ்வாறான தான் நாங்கள் ஒழுங்கான பல்கோணி என அழைப்போம் எனவே ஒழுங்கான பல்கோணிக்கு பெறவிளக்கணும் என்னவென்று பார்த்தால் பல்கோனி ஒன்றின் எல்லா பக்கங்களின் நீளங்களும் சமனாகவும் எல்லா கோணங்களின் பருமென்களும் சமனாகவும் அமைந்தால் அது ஒழுங்கான பல்கோணி எனப்படும் எனவே நாங்கள் ஒரு பல்கோணி தரப்பட்டால் அதனை உடனடியாக ஒழுங்கான பல்கோனியா ஒழுங்கற்ற பல்கோனியா என இனங்காண்பதற்கு அந்த பக்க நீளங்களையும் கோணங்களின் பெருமன்களையும் நாங்கள் ஆராய்ந்து ஒப்பிட்டு அவை சமனாக இருந்தால் அதனை நாங்கள் ஒழுங்கான பெல்கோணி என கூறுவோம் அவ்வாறு சமனாக அமையாது விட்டால் அதனை ஒழுங்கற்ற பல்கோணி என கூறுவோம் பாருங்க அதற்காக முதலில் ஒரு முக்கோணி இங்கே தரப்பட்டுள்ளது இந்த முக்கோணியில் இந்த மூன்று நீளங்களும் சமன் என்பதைத்தான் இதிலே காட்டப்பட்டுள்ளது இப்படி இப்படி ஒரு கோடு போட்டு காட்டப்பட்டுள்ளது அந்த மூன்று பக்க நீளங்களும் சமன் என்பதற்காக இவ்வாறு கோடு போட்டு காட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக கோணங்கள் பேரங்கள் இங்கே இந்த நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த மூன்று கோணங்களும் சமனாக அமைந்துள்ளன எனவே நாங்கள் இந்த முக்கோணி எவ்வாறு அழைக்க முடியும் ஒரு ஒழுங்கான பல்கோணி எனவே அதன் பெயர் ஒழுங்கான முக்கோணி ஆனால் இந்த ஒழுங்கான முக்கோணிக்கு நாங்கள் விசேடமாக ஒரு பெயரை குறிப்பிட முடியும் மூன்று பக்க நீளங்களும் சமன் மூன்று கோணங்களும் சமனாக அமைந்தால் அது ஒழுங்கான முக்கோணி என கூறினோம் ஏனென்றால் ஒழுங்கான பல்கோணிக்கு அதுதான் அடிப்படை வரவிலக்கணம் எனவே இது ஒரு ஒழுங்கான முக்கோணியாக அமைந்தது இந்த ஒழுங்கான முக்கோணிக்கு ஒரு விசேடமான பெயர் உள்ளது சம பக்க முக்கோணி அதனைத்தான் நாங்கள் சம பக்க முக்கோணி என அழைக்கின்றோம் அதே போல அடுத்த உருவத்தை பாருங்கள் இங்கே ஒரு உருவம் காட்டப்பட்டுள்ளது நான்கு பக்க நீளங்களும் சமனாக உள்ளன அதே போல கோணங்களைப் நான்கும் செங்கோணங்கள் சமனாக அமைந்துள்ளன எனவே நான்கு பக்க நீளங்களும் சமன் நான்கு கோணங்களின் பெருமென்களும் சமன் அவ்வாறு எனில் இது நாற்பக்கல் அதாவது ஒழுங்கான நாட்பக்கலாக மாறிவிடும் சாதாரணமாக இருந்த நாட்பக்கல் நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்ட நாட்பக்கல் இவ்வாறு நாலு பக்கங்களும் சமனாகவும் நான்கு கோணங்களும் சமனாகவும் அமைந்தவுடன் அது ஒழுங்கான நாட்பக்கலாக மாறிவிடும் இந்த ஒழுங்கான நாட்பக்கலுக்கும் ஒரு விசேடமான பெயர் உள்ளது இதனை தான் நாங்கள் சதுரம் என அழைப்போம் ஆகிய சதுரம் எனும் பொழுது அங்கே அக கோணங்கள் சமனாக செங்கோணமாக இருக்கும் நான்கு பக்கங்களும் சமனாக இருக்கும் எனவே ஒழுங்கான நாட்பக்கலுக்கு விசேடமான பெயர் என்ன சதுரம் அதே போல ஐங்கோனியைப் பெர்ப்போம் இங்கே ஐங்கோணிக்கும் ஐந்து பக்க நிலங்களும் சமனாக குறியீட்டில் காட்டப்பட்டுள்ளன அதே போல ஐந்து கோணங்களும் இங்கே சமனாக காட்டப்பட்டுள்ளன எனவே இதன் பெயர் ஒழுங்கான ஐங்கோணி இங்கே ஐந்து பக்கங்கள் அடைக்கப்பட்ட உருவம் ஐங்கோணியானது பக்க நிலங்கள் சமனாகவும் கோணங்களின் பெருமன்கள் சமனாகவும் அமைந்தபடியால் ஒழுங்கான ஐங்கோணி என அழைக்கப்படும் இதே போல அருகோணிய பேருங்கள் அறுகோணியிலும் ஆறு பக்க நிலங்களும் சமன் ஆறு கோணங்களும் சமன் ஆகவே பக்கங்களும் கோணங்களும் சமனாக அமைந்தபடியால் ஒன்றுக்கொன்று அதனை நாங்கள் ஒழுங்கான அோணி என அழைப்போம் இதற்குரிய ஒரு பயிற்சியை பொழுது நாங்கள் பார்ப்போம் முதலாவது ஒழுங்கான முக்கோணி ஒன்றின் சிறப்பு பெயர் யாது நாங்கள் பார்த்தோம் முக்கோணி மூன்று பக்கம் மூன்று நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்ட மூடிய தளவுரு அது ஒழுங்கான முக்கோணியாக அமையும் பொழுது அதாவது பக்க நிலங்களும் சமன் கோணங்களும் சமனாக அமையும் பொழுது அதன் சிறப்பு பெயர் என்ன சமபக்க முக்கோணி ஆகவே ஒழுங்கான முக்கோணியின் சிறப்பு பெயர் சமவக்க முக்கோணி இவ்வாறு ஒழுங்கான நாட்பக்கல் ஒன்றின் சிறப்பு பெயர் யாது ஒழுங்கான நாட்பக்கலும் பொழுது நாட்பக்கல் என்றால் சாதாரணமாக நான்கு பக்கங்களால் அடைக்கப்பட்ட நேர்கோட்டு தலவுர் நான்கு நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்ட ஒரு மூடிய நேர்கோட்டு தளவுர் அதனை நாங்கள் ஒழுங்கான நாட்பக்கல் என கூறும் பொழுது அங்கே நான்கு பக்கங்களும் சமனாக அமையும் நான்கு கோணங்களும் சமனாக அமையும் எனவே அதன் சிறப்பு பெயர் என்னவாக இருக்கும் சதுரம் ஆகவே ஒழுங்கான நாட்பகலின் சிறப்பு பெயர் சதுரம் அடுத்ததாக சாய் சதுரம் ஒரு ஒழுங்கான பல்கோணியாக அமையுமா காரணம் தருக பாருங்கள் சாய் சதுரம் ஒரு ஒழுங்கான பல்கோணியாக அமையுமா என்று பார்ப்போம் அதுக்குரிய காரணமும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் முதலில் நாங்கள் சாய் சதுரத்தை பார்ப்போம் சாய் சதுர அந்த நேர்வோட்டு தள உருவை அங்கே ஒரு சாய் சதுரம் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது பேருங்கள் அங்கே நான்கு பக்கங்களும் சமநீளமுடவையாக குறியீட்டினால் காட்டப்பட்டுள்ளது மற்றும் இரண்டு கோணங்கள் காட்டப்பட்டுள்ளன இரண்டு வெவ்வேறு நிறங்களில் அந்த கோணங்களை பார்க்கும் பொழுது பேருங்கள் பக்க நீளங்கள் சமன் அது அந்த குறியீட்டினால் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் நான்கு பக்க நீளங்களும் சமன் ஆனால் கோணங்களைப் பாருங்கள் அந்த இரண்டு வெவ்வேறு நிறங்களில் காட்டப்பட்டுள்ள கோணங்களில் இந்த மஞ்சள் நிறத்தில் காட்டப்பட்டுள்ள கோணம் கூர் கோணமாக தெரிகின்றது பார்க்கவே தெரிகின்றது அதே இங்கே பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த கோணம் விரிகோணமாக தெரிகின்றது எனவே கூர்கோணம் விரிகோணம் இரண்டும் சமனாக அமையாது எனவே இது ஒழுங்கான பல்கோணியாக அமையுமா இல்லை ஏனென்றால் பக்கங்கள் சமனாக உள்ளன ஆனால் கோணங்கள் சமனாக அமையவில்லை எனவே சாய் சதுரத்தின் எல்லா பக்கங்களும் சமனாக இருந்தபோதிலும் கோணங்கள் சமனல்ல எனவே இது ஒழுங்கான பெல்கோனியா இல்லை இது ஒரு ஒழுங்கற்ற பெல்கோனி இதே போல செவ்வகத்தை எடுத்துக்கொள்வோம் செவ்வகம் ஒரு ஒழுங்கான பல்கோனியாக அமையுமா காரணம் தருக செவ்வகத்தைப் பாருங்கள் இங்கே செவ்வகத்திலே கோணங்கள் சமனாக அதாவது செங்கோணங்கள் சமனாக அமைந்துள்ளன செவ்வகத்தின் நான்கு கோணங்களும் செங்கோணங்கள் சமனாக அமைந்துள்ளன ஆனால் பக்க நீளங்களை எதிரெதிர் பக்கங்கள் சமன் உங்களுக்கு முன்னரே தெரியும் செவ்வகத்தின் எதிரெதிர்பக்கங்கள் மட்டும்தான் சமன் எல்லா பக்கங்களும் சமன் இல்ல அங்க குறியீட்டிலேயே காட்டப்பட்டு உள்ளது எதிர்ப்பக்கங்கள் மட்டும்தான் சமன் எனவே இது ஒழுங்கான பல்கோணியாக அமையுமா ஒரு காரணம் இல்லை என்ன காரணம் இல்லை பக்கங்கள் சமன் பாருங்கள் செவ்வகத்தின் எல்லா கோணங்களும் சமனாக இருந்த போதிலும் பக்கங்கள் சமனல்ல ஆகவே இதுவும் ஒழுங்கற்ற பல்கோணி ஆகவே ஒழுங்கான பல்கோணியா என கேட்டால் அது இல்லை காரணம் என்ன செவ்வகத்தின் எல்லா கோணங்களும் சமனாக இருந்தாலும் பக்கங்கள் சமனில்லை அதனால் இவை இந்த செவ்வகம் வந்து ஒழுங்கான பல்கோனியாக அமையாது இனி நாங்கள் இந்த ஒரு முக்கோணி அந்த முக்கோணியின் பெயர் எவ்வாறு எழுதப்படுகின்றது அதன் பக்கங்கள் கோணங்கள் எவ்வாறு எழுதப்படுகின்றன என்பது பற்றி பார்ப்போம் இங்கே ஒரு முக்கோணி ஏபிசி ஆங்கில எழுத்துக்களால் அவற்றின் உச்சிகள் குறிக்கப்பட்டுள்ளன ஏ எனவே இதன் பெயர் எவ்வாறு அமையும் என்றால் அந்த மூன்று உச்சிகளின் பெயர்களையும் சேர்த்து எழுதுவதன் மூலம் முக்கோணியின் பெயர் அமையும் இங்கே முக்கோணியின் பெயர் ஏ பி சி இந்த முக்கோணியின் பெயரை நீங்கள் ஒழுங்கு மாற்றியும் எழுத முடியும் இங்கே ஏபிசி என அழைத்தது போல பிஏசி என கூற முடியும் அல்லது சிபிஏ என கூற முடியும் இந்த மூன்று எழுத்தையும் நீங்கள் எவ்வாறு இடம் மாற்றினாலும் இந்த முக்கோணி அதே தான் குறிப்பிடும் இந்த முக்கோணியின் பெயர் அதே தான் குறிப்பிடும் எனவே முக்கோணியின் பெயரை நீங்கள் இந்த மூன்று உச்சிகளின் பெயர் பயன்படுத்தி எந்த ஒழுங்கிலும் எழுத முடியும் ஆகவே இப்பொழுது நான் ஒன்றை கூறியுள்ளேன் ஏபிசி அதே போல அவற்றின் பக்கங்களின் பெயர்களை பார்த்தால் பக்கங்களை பாருங்கள் இங்கே மூன்று நேர்கோட்டு பக்கங்களால் அடைக்கப்பட்ட மூடிய நேர்கோட்டு தள உருவென பார்த்தோம் முக்கோணியை ஆகிய இந்த மூன்று நேர்கோட்டு துண்டங்களின் நீளங்களை பார்த்தால் இங்கே ஏ பி அடுத்தது பிசி அடுத்தது ஏசி இங்கே நீங்கள் இந்த இரண்டு எழுத்துக்களையும் அவற்றின் உள்ளே இடம் மாற்றி கூற முடியும் இப்போ ஏபி என்பதை நீங்கள் பி எனவும் அழைக்க முடியும் அதே போல பி சி என்பதை சி எனவும் அழைக்க முடியும் அதே போல ஏ என்பதை CA எனவும் அழைக்க முடியும் ஆகவே பக்கங்கள் AB, BC, கம மூன்று பக்கங்களும் வந்தன அடுத்ததாக கோணங்களை பெயரிடுவது இந்த கோணங்கள் பேரங்கள் முகோனியின் கோணங்கள் இந்த கோணங்களையும் இரண்டு விதமாக எழுதி காட்டியுள்ளேன் முதலில் பெயர்போம் இந்த மூன்று கோணங்களில் இங்கே பாருங்கள் கோணம் ஏ பி சி இந்த பி யின் மேலே ஒரு சிறிய குறியீடு கோணத்துக்குரிய குறியீடு காட்டப்பட்டுள்ளது அதாவது பி என்ற உச்சியில் உள்ள கோணத்தை தான் நாங்கள் இங்கே எழுதியுள்ளோம் என்பதை காட்டுவதற்காக கோணம் ஏ பி சி இந்த கோணத்தை கருதுகின்றது அதே போல கோணம் பி சி ஏ இங்கே சி எனும் உச்சி நடுவில் எழுதப்பட்டுள்ளது அதே போல மூன்றாவது கோணம் ஏ முச்சி நடுவில் எழுதப்பட்டு ஏனைய இரண்டு உச்சிகளும் கரையில் அமைந்துள்ளன ஆக ஏ பிசி பிசிஏ சிஏ பி இந்த மூன்று உச்சிகளும் நடுவில் வருமாறு இந்த கோணங்கள் எழுதப்பட்டுள்ளன அல்லது இந்த ஒவ்வொரு கோணத்தையும் நாங்கள் மாற்றி எழுத முடியும் எவ்வாறு எனில் ஏபிசி எனும் கோணத்தை சிபிஏ எனவும் எழுத முடியும் ஆனால் அங்கே முக்கியமான விடயம் பி எனும் உச்சி நடுவிலே இருப்பது முக்கியமானது அதனை நீங்கள் மாற்ற முடியாது இங்கே முன்பின் உள்ள முதல் தொடக்கத்திலும் இறுதியாகவும் உள்ள எழுத்தை தான் மாற்றலாம் இங்கே ஏ பி சி என இருந்தது இங்கே சிபிஏ அதே போல பி சி ஏ என்பதை நீங்கள் ஏ சிபி என எழுத முடியும் இறுதியாக கோணம் சிஏபி என்பதை பி ஏசி என எழுத முடியும் ஆகவே நீங்கள் ஒரு முக்கோணி தரப்பட்டால் அந்த முக்கோணியின் பெயர் அதன் பக்கங்களின் பெயர் கோணங்களின் எவ்வாறு கோணங்களை பெயரிடுவது என்பது பற்றி நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் அடுத்ததாக இதற்குரிய பயிற்சியை பார்ப்போம் இங்கே முக்கோணி பெயர் தரப்படும் அதன் பக்கங்கள் எவ்வாறு எழுதப்படும் கோணங்கள் கோணங்களின் பெயர்கள் எவ்வாறு எழுதப்படும் என்பதை பார்ப்போம் முதலாவதாக முக்கோணி ஏபிசி ஏபிசி எனும் முக்கோணி பெயரிடப்பட்டுள்ளது அப்போ ஏபிசி எனும் முக்கோணியின் பெயரின் அடிப்படையில் அதன் பக்கங்களின் பெயர்களை பார்த்தால் ஏபி பிசி ஏசி இரண்டு இரண்டு எழுத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மூன்று எழுத்துக்களில் இவ்விரண்டு எழுத்தாக எடுக்கும் பொழுது அங்கே பக்கங்கள் எழுதப்படும் அதை நீங்கள் ஒழுங்கு மாற்றியும் எழுத முடியும் அதே போல கோணங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று எழுத்துக்களை இந்த மூன்று உச்சிகளுக்குரிய எழுத்துக்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு உச்சியையும் நீங்கள் நடுவில் வருமாறு அந்த மூன்று எழுத்துக்களையும் பயன்படுத்தி இவ்வாறு கோணம் ஏபிசி கோணம் பிசிஏ கோணம் சிஏபி எழுத முடியும் போல முக்கோணி பி கியூஆர் பி கியூஆர் பார்த்தால் பிக்யூ கியூஆர் அதே போல கோணத்தை பெயரிட்டால் கோணம் பி கோணம் QRP கோணம் RPQ அடுத்ததாக முக்கோணியின் பேர் எல் LMN என்னும் பொழுது அதன் பக்கங்கள் LM எம் LN கம கோணங்களின் பெயர்களை பார்த்தால் கோணம் எல் கோணம் எம்என்எல் கோணம் எம்எல்என் மூன்று ருச்சிகளும் நடுவிலே அமைய வேண்டும் எனவே ஒரு முக்கோணியின் பெயர் தரப்பட்டால் பக்கங்கள் கோணங்கள் இவ்வாறு எழுத முடியும் அடுத்ததாக நாங்கள் இந்த முக்கோணிகளை பக்கங்களின் நீளங்களுக்கு ஏற்ப எவ்வாறு வகைப்படுத்துவது அவற்றின் வகைகள் என்ன என்ன இப்பொழுது பார்ப்போம் பக்கங்களின் நீளங்களுக்கு ஏற்ப முக்கோணிகளின் வகைகள் பேருங்கள் முதலில் சம பக்க முக்கோணி பார்ப்போம் சமவக்க முக்கோணியை பேரங்கள் மூன்று பக்க நீளங்களும் நான்கு சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது எனவே இதிலே இலகுவா உங்களுக்கு இனங்காண முடியும் ஒரு சமவக்க முக்கோணியில் மூன்று பக்க நீளங்களும் சமனாக அமையும் பொழுது அதனை நாங்கள் சமவக்க முக்கோணி என அழைக்கின்றோம் அதற்குரிய வரவிலக்கணம் முக்கோணி ஒன்றின் மூன்று பக்கங்களும் நீளங்களில் சமனாக இருப்பின் அது சமவக்க முக்கோணி எனப்படும் இந்த மூன்று பக்க நீளங்களையும் நாங்கள் இவ்வாறு குறியீட்டிலும் காட்ட முடியும் கோளுடன் குறியீட்டில் காட்ட முடியும் அதே போல இது சமவக்க முக்கோணி பாருங்கள் சமவக்க முக்கோணி எனும் பொழுது எவ்வாறு ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் இரண்டு பக்க நீளங்கள் மட்டும் சமனாக உள்ளது மற்றது சென்டிமீட்டர் வேறு ஒரு நீளம் வரவிளக்கணம் முக்கோணி ஒன்றின் இரு பக்கங்கள் நீளங்களில் சமனாக இருப்பின் அது இருசமக்க முக்கோணி எனப்படும் இரண்டு பக்க நீளங்கள் மட்டும்தான் சமனாக இருக்கும் இரு சமவக்க முக்கோணிக்கு அதனை நாங்கள் குறியீட்டில் இவ்வாறு காட்ட முடியும் பேரங்கள் இந்த சமனான பக்கங்கள் இரண்டிற்கும் ஒரே மாதிரியான குறியீடும் சமனற்ற மூன்றாவது பக்கத்திற்கு இன்னொரு குறியீடும் நாங்கள் பயன்படுத்த முடியும் இறுதியாக அதில் சமனில் பக்க முக்கோணி அங்கே பேரங்கள் ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மூன்று பக்க நிலங்களும் வேறு வேறாக அமைந்துள்ளன எனவே இதனை நாங்கள் சமனில் பக்க முக்கோணி என அழைப்போம் முக்கோணி ஒன்றின் மூன்று பக்கங்களின் நீளங்களும் வெவ்வேறு அளவுகளை உடையதாக இருப்பின் அது சமநில் பக்க முக்கோணி எனப்படும் இதனையும் இவ்வாறு குறியீட்டில் காட்ட முடியும் மூன்று பக்க நீளங்களும் வேறு வேறாக அமைவதற்கு வெவ்வேறு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கே ஒரு கோடு இங்கே இரண்டு கோடு அங்கே மூன்று கோடு எனவே இதன் அர்த்தம் மூன்று நீளங்களும் வேறு வேறாக அமைகின்றன அதற்குரிய பயிற்சியை இப்பொழுது பார்த்து பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணியின் வகை யாது இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பக்க நீளங்கள் தரப்பட்டுள்ளன சென்டிமீட்டர் அளவில் இங்கே பத்து சென்டிமீட்டர் மற்றும் இரண்டும் ஏழு சென்டிமீட்டர் எனவே இரண்டு பக்க நீளங்கள் சமனாக அமைந்தால் அது எவ்வகையான முக்கோணி இது சமவக்க முக்கோணி அதே போல இது மூன்று பக்க நீளங்களும் சமனாக உள்ளது எனவே சமவக்க முக்கோணி இங்கே பார்த்தால் இது மூன்று பக்க நிலங்களும் வெவ்வேறு அளவுடையது பேருங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எனவே இது சமநில் பக்கம் முக்கோணி அடுத்ததாக பாருங்க அடுத்த ஒரு பயிற்சி இங்கே குறியீட்டில் காட்டப்பட்டுள்ளது முக்கோணியின் பக்க நிலங்கள் இங்கே ஒரு கோடு இரண்டு கோடு மூன்று கோடு எனில் இதன் கருத்து என்ன மூன்று பக்க நிலங்களும் வேறு வேறு அளவுடையன எனவே மூன்று பக்க நிலங்களும் வெவ்வேறு அளவுடையதாக இருந்தால் அதனை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் சமனில் பக்க முக்கோணி அடுத்ததாக பாருங்கள் தரப்பட்ட முக்கோணியை மூன்று பக்க நிலங்களும் ஒரே குறியீடு போடப்பட்டுள்ளது அதாவது ஒரு கோட்டினால் காட்டப்பட்டுள்ளது எனவே மூன்று பக்க நிலங்களின் சமன் என்பதை கருத்து அங்கே சம பக்க முக்கோணி இறுதியாக இங்கே பார்த்தால் இரண்டு பக்க நிலங்கள் சமன் என்பதற்காக இரண்டு பக்கங்களுக்கு ஒரே மாதிரியாக குறியீடும் மூன்றாவது பக்கத்திற்கு வேறொரு அளவுக்காக வேறொரு குறியீடும் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இரண்டு பக்க நிலங்கள் சமன் என்றபடியால் இது இரு பொழுது அதாவது உருவங்கள் வரையாமல் முக்கோணிகளை வரையாமல் பக்க நீளங்கள் மூன்றும் தரப்படும் பொழுது நீள அளவுகள் சென்டிமீட்டரில் தரப்படும் பொழுதும் நீங்கள் பக்க நிலங்களுக்கு ஏற்ப முக்கோணிகளின் வகையை கூற வேண்டும் அதற்கு ஏற்ற ஒரு பயிற்சியை பேருங்கள் எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது தசம் ஐந்து சென்டிமீட்டர் ஆறு மூன்று பக்க நிலங்களும் ஒவ்வொரு அளவு ஆகவே சமனில் பக்கம் முக்கோணி அடுத்ததை பார்த்தா நாலு தசம் ஏழு ஆறு நாலு இது இரு சமபக்க முக்கோணி அதே போல ஐந்து மூன்று பக்க அதே அளவு எனவே மூன்று பக்க நிலங்களும் சமபக்க முக்கோணி அடுத்ததாக பன்னி ரெண்டு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் பதினூன்று சென்டிமீட்டர் வெவ்வேறு நீளங்கள் சமனில் பக்கம் முக்கோணி ஏழு சென்டிமீட்டர் மூன்று வருஷம் ஒன்பது சென்டிமீட்டர் மூன்று வருஷம் ஒன்பது சென்டிமீட்டர் இங்கே இரண்டு பக்க நீளங்கள் சமனாக அமையும் பொழுது இது இரு சம பக்கம் முக்கோணி இனி நாங்கள் கோணங்களுக்கு ஏற்ப முக்கோணிகளின் வகைகளை பார்ப்போம் கோணங்களுக்கு ஏற்ப அதன் அடிப்படையில் பார்த்தா முதலாவது கூறுங்கோணம் முக்கோணி கூறுங்கோணம் என்றால் என்ன செங்கோணத்திலும் குறைந்த அளவுடைய கோணங்களை நாங்கள் கூர்கோணம் என அழைப்போம் செங்கோணம் எனும் பொழுது தொண்ணூறு பாகை செங்கோணம் என்றால் தொண்ணூறு பாகை ஆகவே தொண்ணூறு பாகையிலும் குறைந்த அளவுடைய கோணங்கள் இங்கே பார்த்தால் எண்பது பாகை எழுபது பாகை முப்பது பாகை மூன்றுமே கூறுங்கோணம் ஆகவே இந்த முக்கோணியின் பாகை என்னவென்றால் கோண அடிப்படையில் கூர்கோண முக்கோணி முக்கோணி ஒன்றின் மூன்று கோணங்களும் கூர்கோணங்களாக அமைந்தால் அது கூர்கோண முக்கோணி எனப்படும் அதே போல செங்கோண முக்கோணி பேரங்கள் விசேடமாக இங்கே ஒரு செங்கோணம் அமைந்து விட்டது மற்ற இரண்டு கோணங்களும் கூர் கோணமாக இருந்தாலும் இது செங்கோணமாக அமைந்தபடியால் இது செங்கோண முக்கோணி அவை ஒரு முக்கோணியில ஒரு கோணம் செங்கோணமாக அமைந்தாலே அதனை நாங்கள் செங்கோண முக்கோணி என அழைப்போம் அதே போல விரிகோண முக்கோணி இங்கேயும் மூன்று கோணங்களையும் அவதானித்து பேருங்கள் நாற்பது பாகை ஒரு கூறுங்கோணம் முப்பது பாகை ஒரு கூறுங்கோணம் ஆனால் நூற்றி பத்து பாகை விரிகோணம் ஏனென்றால் அது செங்கோணத்திலும் கூடிய கோணம் அதாவது தொண்ணூறு பாகையிலும் கூடிய கோணம் எனவே விரிகோணம் ஆகவே விரிகோணம் ஒன்று காணப்பட்டால் ஒரு முக்கோணியில் அந்த முக்கோணி விரிகோண முக்கோணி எனவே முக்கோணி ஒன்றின் ஒரு கோணம் விரிகோணமாக அமைந்தால் அது விரிகோண முக்கோணி எனப்படும் எனவே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோணங்களின் அடிப்படையில் முக்கோணிகளை பகப்படுத்தும் பொழுது செங்கோணம் காணப்பட்டதண்டா செங்கோண முக்கோணி விரிகோணம் காணப்பட்டதண்டா விரிகோண முக்கோணி மற்றும் அது மூன்று கோணங்களுமே கூறுங்கோணமாக இருந்தால் அது கூறுகோணம் முக்கோணி இதன் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம் இங்கே தரப்பட்டுள்ள கோணங்களின் அடிப்படையில் இந்த முக்கோணின் வகையை நாங்கள் கூற முற்படுவோம் இங்கே பேங்கள் அறுபது வாகை ஐம்பது வாகை எழுபது பாகை ஆகவே இது கூறுங்கோணங்கள் மூன்றுமைய கூறுகோணங்கள் ஆனபடியால் இந்த முக்கோணியின் வகை என்ன கூறுங்கோணம் முக்கோணி அடுத்ததை பார்த்தால் இங்கே தொண்ணூறு பாகை அளவு காட்டப்பட்டுள்ளது கோணத்தின் பெருமன் தொண்ணூறு பாகை என காட்டப்பட்டுள்ளது செங்கோணம் சில வேளைகளில் உங்களுக்கு போடப்படாமல் கோணத்தின் செங்கோணத்தின் பெருமன் போடப்பட்டும் இவ்வாறு அமையும் ஆகவே நீங்கள் இரண்டு விதமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது செங்கோணம் என்றபடித்தான் இந்த முக்கோணியின் பாகை செங்கோண முக்கோணி கோணங்களின் அடிப்படையில் அதே போல பேரங்கள் இங்கே தொண்ணூற்றி எட்டு பாகை அதாவது செங்கோணத்திலும் கூடிய கோணம் என்ன வகை விதிகோணம் ஆகவே இந்த முக்கோணியின் வகை விதிகோண முக்கோணி அடுத்ததை பேரங்கள் இங்கே இரண்டு கோணங்கள் சமனாகவும் வேறு ஒரு கோணம் இன்னொரு பெருமனுடையதாகவும் எழுபத்தஞ்சு பாகை எழுபத்தஞ்சு பாகை முப்பது பாகை எவ்வாறு அமைந்தாலும் இந்த மூன்று கோணங்களுமே கூறுங்கோணம் என்றபடியால் இது கூறுங்கோணம் முக்கோணி அதே போல இங்கே பார்த்தால் நூற்றி பதினைந்து வாகை இது விரிகோணம் முக்கோணி இங்கே செங்கோணம் காட்டப்பட்டுள்ளது எனவே செங்கோண முக்கோணி இப்பொழுதும் இங்கே நாங்கள் அந்த முக்கோணியின் உருவம் தரப்படாமல் கோணங்களின் பெருமென்கள் தரப்படும் பொழுது அந்த கோணங்களுக்கு ஏற்ப முக்கோணிகளின் வகைகளை பார்ப்போம் நூற்றி பத்து பாகை நாற்பது பாகை முப்பது பாகை இங்கே நூற்றி பத்து பாகை விரிகோணம் அமைந்துள்ளது தொண்ணூறு வாகையிலும் கூடியது அதாவது செங்கோணத்திலும் கூடியது எனவே விரிகோணம் முக்கோணி அடுத்ததில் பாருங்கள் எழுபது பாகை இருபது பாகை தொண்ணூறு பாகை தொண்ணூறு பாகை இங்கே முக்கியமானது செங்கோணம் எனவே இது செங்கோண முக்கோணி அடுத்தது ஐம்பது பாகை எண்பது பாகை ஐம்பது பாகை எனவே இங்கே பார்த்தால் மூன்றுமே கோணங்கள் இரண்டு கோணங்கள் சமனாக அமைந்தாலும் அந்த மூன்று கோணங்களுமே கோணங்கள் எனவே இது கூறுங்கோணமுணி அடுத்தது பதினைஞ்சு பாகை நூற்றி இருபது பாகை நாற்பத்தைந்து பாகை இங்கே நூற்றி இருபது பாகை ஒரு விரிகோணமாக உள்ளது எனவே இது விரிகோணமுணி அடுத்ததில் மூன்று கோணங்களுமே சமனாக தரப்பட்டாலும் அந்த மூன்று கோணங்களும் கூறுங்கோணம் அறுபது பாய் என்பது செங்கோணத்திலும் குறைஞ்சது கூறுங்கோணம் எனவே இது குறுங்கோண முக்கோணி அடுத்ததாக இந்த கோணங்களின் அடிப்படையில் நாங்கள் முக்கோணிகளை வகைப்படுத்துவது இன்னொரு விதமாகவும் தரப்படலாம் உங்களுக்கு பயிற்சிகள் எவ்வாறு எனில் கோண அளவுகள் அங்கே குறிப்பிடப்படாது பெருமென்கள் எவ்வளவு என குறிப்பிடப்படாமல் சாதாரணமாக அந்த முக்கோணிகள் வரையப்பட்டு அந்த முக்கோணி கோண அடிப்படையில் எவ்வகையான முக்கோணி என இனங்கான சொல்லுவினம் இனம் உங்களுக்கு அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் செங்கோணத்தை கொண்டு வந்து இந்த உச்சிகளே பொருத்துவதன் மூலம் ஒரு செங்கோண மூலையை நீங்கள் கொண்டு வந்து இந்த உச்சிகளில் பொருத்தி பார்ப்பதன் மூலம் அந்த செங்கோணத்திலும் கூடியதா குறைந்ததா அல்லது செங்கோணமா என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த முகோணின் வகையை கூற முடியும் இப்பொழுது நாங்கள் ஒரு செங்கோண மூலையை முதலில் கொண்டு வந்து இந்த உச்சியுடன் பொருத்துவோம் இங்கே பார்த்தால் இந்த உச்சியில் அமையும் கோணம் செங்கோணத்திலும் கூடியதாக உள்ளது விரிகோணம் அதே போல இந்த இங்க மேலே உள்ள உச்சியில் பொறுத்து பார்க்கும் பொழுது அங்கே கூர் கோணம் என தெரிகின்றது இறுதியாக இந்த உச்சியில் பொருத்தும் பொழுது அங்கேயும் கூர் கோணம் என தெரிகின்றது எனவே இங்கே ஒரு விரிகோணம் காணப்படுறபடியால் இந்த முகோணியின் வகை கோண அடிப்படையில் எவ்வாறு அமையும் விரிகோணம் முகோணி அதே போல இன்னொரு முகோணியை பார்ப்போம் இங்கேயும் நாங்கள் மூன்று கோணங்களையும் மூன்று உச்சிகளில் உள்ள கோணங்களையும் பொறுத்துவோம் பாருங்கள் இங்கே ஒரு கூங்கோணம் இங்கே ஒரு கூங்கோணம் ஆனால் இங்கு செங்கோணம் அமைந்துள்ளது எனவே இது செங்கோணம் முக்கோணி அடுத்ததாக இன்னொன்றை பார்ப்போம் இங்கேயும் பாருங்கள் ஒரு முக்கோணி காட்டப்பட்டுள்ளது இதன் உச்சிகளுடன் கோணங்களை பொருத்துவோம் முதலில் இந்த உச்சியினுடன் பொருத்தும் பொழுது இங்கே செங்கோணத்திலும் குறைவாக உள்ளது அதே போல இந்த உச்சியில் செங்கோணத்திலும் குறைவாக உள்ளது அடுத்ததிலும் செங்கோணத்திலும் குறைவாக உள்ளது ஆகவே மூன்றுமே செங்கோணத்திலும் குறைவாக உள்ளது எனவே இது முக்கோணி கூறுகோணம் முக்கோணி அடுத்ததாக பேருங்கள் இங்கே ஒரு பயிற்சியை பார்ப்போம் நாங்கள் இதுவரை கற்ற விடயங்களை பயன்படுத்தி அதாவது பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணிகளை பயப்படுத்தினோம் கோணங்களின் அடிப்படையில் முக்கோணிகளை பயப்படுத்தினோம் அவை இரண்டின் அடிப்படையில் இங்கே உள்ள வினாவுக்கு விடையளிப்போம் தரப்பட்ட உருவை அவதானித்து பின்வரும் வினாக்களுக்கு நாங்கள் விடைகளை பார்ப்போம் முதலாவது கேட்கப்பட்டுள்ளது இரு சமபக்க முக்கோணிகள் மூன்றை பேரிடுக இரு சமபக்க முக்கோணிகள் என்றால் நாங்கள் என்ன பார்த்தோம் இரண்டு பக்கங்களின் நீளங்கள் ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களின் நீளங்கள் மட்டும் சமனாக இருந்தால் அதனை நாங்கள் இரு சமபக்க முக்கோணி என அழைத்தோம் எனவே இங்கே பார்த்தால் இங்கே பேருங்கள் குறியீடுகள் காட்டப்பட்டுள்ளன ஒரே மாதிரியாக இரண்டு பக்கங்கள் காட்டப்பட்டுள்ளன ஏ டி எனும் முக்கோணியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே இரண்டு பக்கங்கள் சமன் இதுவேறு நீளம் அதே போல ஏடிஎஃப் எனும் முக்கோணியை எடுத்துக்கொண்டாலும் இரண்டு பக்கங்களின் நீளங்கள் சமன் மூன்றாவது பக்கம் வேறு நிழம் அல்லது ஏஇப் என்ற முக்கோணியை எடுத்துக்கொண்டாலும் அந்த இரண்டு பக்கங்களின் நீளங்கள் சமன் இரண்டு கோடுகளால் காட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் முக்கோணிகள் எழுதி கொண்டால் கோ முக்கோணி ஏஇப் மற்றது முக்கோணி ஏ மற்றது முக்கோணி ஏடிஎஃப் அதே போல இன்னும் ஒரு வினா செங்கோண முக்கோணிகள் இரண்டை தருக செங்கோண முக்கோணிகள் என்னும் பொழுது கோண அடிப்படையில் செங்கோணத்தை கொண்ட முக்கோணிகள் அங்கேயும் பார்த்தால் இங்கே ஏடிஇ என்பது ஒரு செங்கோண முக்கோணி அல்லது ஏடிஎஃப் என்பது ஒரு செங்கோண முக்கோணி அல்லது இந்த செங்கோணத்தை கொண்ட பெரிய முக்கோணியையும் நீங்கள் கூற முடியும் ஏடிபி அதே போல மறுபக்கத்திலேயும் பெரிய முக்கோணி ஏடிசி எனவே நாங்கள் இங்கே இரண்டு முக்கோணிகள் எழுதி கொள்ளும் அவற்றில் ஏடி எனும் செங்கோண முக்கோணியும் ஏ சி டி எனும் செங்கோண முக்கோணியும் இரண்டிலும் செங்கோணங்கள் காணப்படுவார்கள் இரண்டும் செங்கோண முக்கோணிகள் அதே போல ஏபியை பக்கமாக கொண்ட விரிகோண முக்கோணி ஒன்றை தருக ஏபி பேருங்கள் ஏபி எனும் இந்த பக்கத்தை கொண்ட ஒரு பக்கம் ஏபியாக அமைய வேண்டும் அவ்வாறான ஒரு விரிகோண முக்கோணியை கேட்டு கேட்கப்பட்டுள்ளது அப்ப விரிகோண முக்கோணியை நாங்கள் பார்க்கும் பொழுது விரிகோணத்தை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக என்ன செய்வோம்டா செங்கோணத்தை கொண்டு வந்து பொருத்தி பார்க்கும் பொழுது பாருங்கள் இவ்வளவும் செங்கோணம் செங்கோணத்திலும் கூடிய கோணத்தை கொண்ட முக்கோணி என்னும் பொழுது ஐ குறிப்பிடலாம் அல்லது ஐ குறிப்பிடலாம் எனவே நாங்கள் இப்பொழுது ஏபிசி எனும் முக்கோணியை இதிலே எழுதி கொள்வோம் அதே போல இன்னும் ஒரு வினா ஏபிஐ பக்கமாக கொண்ட செங்கோண முக்கோணி ஒன்றை தருக பாருங்கள் ஏபிஐ பக்கமாக கொண்டிருக்க வேண்டும் அதே நேரம் செங்கோண முக்கோணி ஆகவே அது ஒரு முக்கோணி தான் இது ஏடிபி அல்லது ஏபிடி பாருங்கள் முக்கோணி ஏபிடி ஏனென்றால் இங்கே ஏபி ஒரு பக்கமாக இருக்க வேண்டும் அதனால் தான் இந்த செங்கோண முக்கோணி ஏபிடி என அமைகின்றது அடுத்ததாக இன்னொரு வினா சமனில் பக்க முக்கோணி ஒன்றை தருக சமனில் பக்க முக்கோணி என்றால் என்ன நாங்கள் முதலில் பார்த்தோம் ஒரு முக்கோணியின் மூன்று பக்க நீளங்களும் வெவ்வேறு அளவுடையதாக அமைந்தால் அவை சம சமநில் பக்க முக்கோணி என அழைத்தோம் ஆகவே இங்கே பார்த்தால் இவை மூன்று பக்க நீளங்களும் சமனற்றவையாக உள்ளன பேருங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட செங்கோண முக்கோணியை பார்த்தாலும் அங்கே மூன்று பக்க நீளங்களும் சமநற்றவைதான் இது ஏபிடிஐ நீங்கள் குறிப்பிடலாம் அல்லது ஐ குறிப்பிடலாம் இவ்வாறு நிறைய முக்கோணிகள் அமைகின்றன நீங்கள் ஏதோ ஒரு முக்கோணி இதிலே சமநிலை பக்க முக்கோணி ஒன்றை எழுத சொன்னபடியா நீங்கள் இப்போ எழுதக்கூடிய முக்கோணி ஏசிஇ இந்த ஏசி என்ற முக்கோணியிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த நீளம் இந்த இசி எனும் நீளம் இங்கே ஏஇ எனும் நீளம் மூன்றுமே வெவ்வேறு நீளங்களை கொண்டது இங்கே அளவுகளைப் பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் மூன்று பக்க நீளங்களும் வெவ்வேறு நீளம் உடையவை எனவே இதுகும் ஒரு சமநில் பக்க முக்கோணி இவ்வாறு இனிய சமனில் பக்க முகோணிகளும் உள்ளன இங்கே நாங்கள் ஒரு முக்கோணியை கேட்டபடியால் இந்த ஏசிஇ சி எனும் சமநில் பக்க முக்கோணியை இங்கே குறிப்பிடுகின்றோம் சரி மாணவர்களே நாங்கள் இவ்வலகை கற்றதில் இருந்து பின்வரும் விடயங்களை அறிந்து கொண்டோம் கல்கோணிகளும் அவற்றின் பக்கங்கள் உச்சிகள் கோணங்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம் அடுத்ததாக கல்கோணியின் பெயர்கள் மூன்று பக்கங்கள் நான்கு பக்கங்கள் ஐந்து பக்கங்கள் என்றவாறு அமையும் பொழுது அந்த பெல்கோனியின் பெயர்கள் பற்றியும் அடுத்ததாக பெல்கோனியின் வகைகளினும் பொழுது குவிவு பெல்கோனி குழிவு பெல்கோனிகள் இரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்தி அறிவது என்பது பற்றியும் மற்றும் ஒழுங்கான பெல்கோனி முக்கியமாக ஒழுங்கான பல்கோணிகளில் பக்க நிலங்கள் சமனாகவும் கோணங்களின் பெருமன்கள் சமனாகவும் இருந்தால் அவை ஒழுங்கான பல்கோணிகளை அறிந்து கொண்டோம் அடுத்ததாக பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணிகளின் வகைகள் கோணங்களின் அடிப்படையில் முக்கோணிகளின் வகைகள் என்றுவனவற்றையும் நாங்கள் இந்த அலகிலே கற்றுக்கொண்டோம் சரிமானவர்களை இவ்வாறான இன்னும் ஒரு நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்